Hey guys, hi, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த சட்டலான சிம்பிளான நியூட் மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த லுக் கிரியேட் பண்ண நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் என்னுடைய ரா ஃபேஸ். ஸோ அங்கங்கே ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ப்ளஸ் சின்ன சின்ன பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் கவர் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி வந்து மேக்கப் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்றது பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ லாக்மி பீச் மில்க் மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறேன். ஸோ பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் இது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இது சொல்லுவேன். அப்புறம் வந்துட்டு ஆலோவேரா ஜெல் கூட நீங்கள் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துருப்போம், நம்ம பர்பிள் ஹால் வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி சூட்டபிளாக இருக்கா, ரீசனபிளாக இருக்கா, அண்ட் எப்படி நம்ம ஸ்கின்குள்ளே பெனிட்ரேட் ஆகி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைமருக்கு நான் வந்து ஸ்டேக் விக்னோடைய ப்ரைமர் ஆயில் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ஸோ அதை தான் நான் இன்றைக்கி வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் பயந்துகிட்டே இருந்தேன் யூஸ் பண்ணும்போது. ஸோ யூஸ் பண்ணதுமே என்னாச்சுன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இது வந்து ஆயிலாக இருக்குது, நம்ம போட்டதும் ரொம்ப ஆயில் வடியும் அப்படின்னு நினச்சேன். பட் அந்த மாதிரி இல்லை, நம்ம வாட்டர் அப்ளை பண்ணும்போது எப்படி ஷைனிங்காக இருக்கும் அங்கங்கே அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அடுத்ததாக வந்துட்டு ஸ்டே குக்கினுடைய கன்சீலர் அண்ட் கரெக்டர் பேலட் வந்து வாங்கியிருந்தேன் இல்லையா. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ நான் அந்த ஆரஞ்ச் கரெக்டர் எடுத்து நான் என்னோடய ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ப்ளேஸில் அப்ளை பண்ணேன். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்தது அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆல்ரெடி நான் வந்து நைபீனுடைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். பட் இப்போ இதை யூஸ் பண்ணதுமே வந்துட்டு எனக்கு அதை கம்பேர் பண்ணால் இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம அப்ளை பண்ண மாதிரியே இருக்காது. ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது. கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்ததாக வந்துட்டு நான் ஆஸ் யூஷுவல் நான் என்னுடைய ஃபிட்மி ஃபவுண்டேஷன் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இந்த ஃபிட்மி ஃபவுண்டேஷனும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் என்னுடைய ஷேட் வந்து 330 அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். பட் ஆனால் அது வந்து ரொம்ப எனக்கு வந்து கிரேஷாக கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நான் இன்னும் லைட்டாக ஷேட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம் வாங்குறேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததாக வந்துட்டு என்னோடய ஃபேவரட்டான ஸ்விஸ் பியூட்டி ஐப்ரோ ஃபில்லர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஐப்ரோ ஃபில்லிங் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ உங்களுக்கு தெரியலன்னா நோ ப்ராப்ளம், நான் ஆல்ரெடி இதுக்குன்னே ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கலாம். நான் ஐகார்ட்லேயும் வந்துட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணி விட்டுறேன். அண்ட் அடுத்து தான் வந்துட்டு ஒரு ஸ்பூலி ப்ரஷ் எடுத்து நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கு போகிறேன். ஸோ ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேவரட்டான ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். நிஜமாகவே சொல்கிறேன், இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். ரீசனபிள் ரேட்டில் இவ்வளோ ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு எது அப்படின்னு கேட்டால் நான் வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டி பேலட் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு டஸ்கி ஸ்கின் டோன், அப்படி இல்லைனா நீங்கள் நார்மல் ஒரு ஃபேர் ஸ்கின் டோனில் இருந்தால் கூட ஓகே, இந்த ஐஷேடோ பேலட் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதிலிருந்து நான் ஒரு பிங்கிஷ் பிரிக் கலர் ஷேடை வந்துட்டு அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ லோவர் ஐலிட்ஸ்கிட்டையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்ததான் என்னோடய ஃபேவரட்டான மைபே சக்தியோட ஐலைனர் எடுத்துக்கிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஐலைனர். எல்லா ஐலைனரும் கம்பேர் பண்ணால் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இது ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு இப்போது நம்ம ஒரு பென்சில் எடுத்து வரைகிறோம்னா நம்ம எப்படி ஹேண்ட் போதும் அதே மாதிரி தானே அந்த பென்சிலும் வரும். ஸோ அதே மாதிரி அக்யூரேட்டாக வரும். ஸோ நீங்கள் அடுத்ததாக ஒரு ஐலைனர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு இந்த மைபே சக்தியை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த ஐலைனர் போடுறதே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு திங்காக இருக்கும். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து ஐலைனர் போடவே தெரியாது. ஸோ ரொம்ப ஈஸி தான். பட் ஆனால் ஒரு 2-3 times வந்து நம்ம கற்றுக்கிட்டு போட்டோம்னா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு விங் ஐலைனர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு சைடும் விங் ஐலைனர் வந்து போட்டு முடிச்சாச்சு. ஸோ அடுத்ததான் வந்துட்டு நம்ம நைபேயோடைய காஜல் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த நைபேயோட காஜல் வந்துட்டு எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. பிகாஸ் ஒரு 10-க்கு 6 or 7 தான் கொடுக்க முடியும். அந்தளவுக்கு தான் எனக்கு இது வந்து பிடிச்சிருக்கு. பிகாஸ் அந்தளவுக்கு டென்ஸ் லுக் கிடைக்கல. லைக் போட்ட ஒரே ஸ்ட்ரைக்குக்கு நல்லா டார்க் கலரோ இல்லை வந்துட்டு லாங் ஸ்டேபிளோ வந்து கிடைக்கல. ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து 10-க்கு 1 or 6 கொடுக்கலாம், ஆர் 7 கொடுக்கலாம். ஸோ அடுத்து தான் என்னுடைய மேபிளின் மஸ்காரா எடுத்துக்கிறேன்.
ஸோ அதை எடுத்து நான் என்னோட அப்பர் ஐலேஷஸும் அண்ட் லோவர் ஐலேஷஸும் வந்துட்டு கர்ல் பண்ணி விட்டுக்கு போகிறேன் லைட்டாக. ஸோ இப்போ நம்ம ஹாஃப் ஆஃப் த ஃபேஸ் லுக் முடிச்சிட்டோம். அண்ட் என்னுடைய ஃபேவரேட்டான ஸ்டே குக்கினுடைய லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன் இந்த வாட்டி. இதுவும் வந்துட்டு நான் purple.com தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதனுடைய ஷேட் வந்துட்டு ஐ வோக்கப் லைக் திஸ் அப்படின்ற ஒரு பிங்கிஷ் நியூட் ஷேட். பட் ஆனால் இது பிங்க் கிடையாது, அவங்க போட்டிருந்தப்போ ப்ரௌனிஷ் நியூட் ஷேட் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் அப்ளை பண்ணால் பிங்க் கலரில் இருந்தது. ஸோ டஸ்கி ஸ்கின் கூட இது வந்து நல்லாவே போகுது. ஸோ அதனால் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். என்னுடைய சாரீக்கும் என்னுடைய லுக்குக்கும் வந்து சூட்டபிளாக இருக்கும். அண்ட் அகைன் நான் என்னுடைய ஸ்விஸ் பியூட்டி ஐஷோட பேலட் எடுத்துக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய பிங்கிஷ் ப்ளஷ் கலரை நான் என்னுடைய சீக் போன்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்கும். ரொம்ப அதிகமாக போட மாட்டேன் நான் எப்பயுமே. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சாலும் போக்கே அப்படின்றதா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அகைன் அதே பேலட்டில் இருக்கக்கூடிய ஒரு இலுமினேட்டிங் கலர் லைக் ரோஸ் கோல்ட் கலர்னு சொல்லலாம், அந்த கலர் எடுத்து என்னுடைய சீக் போன்ஸ்க்கு மேலே அதே மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு நல்ல ஷைனிங் டிண்ட் கொடுக்கும். ஸோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும் அந்த ஷைனிங். ஆல்ரெடி நம்ம அந்த ப்ரைமர் ஆயில் போட்டிருக்கோம், அதுவும் வந்து நம்மளுக்கு நல்லா ஷைனிங் கொடுக்குது. ஸோ பெஸ்ட் திங் அந்த ப்ரைமர் வந்து நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஸோ 10 to 10 கூட கொடுக்கலாம் அந்த ப்ரைமருக்கு. ஸோ அண்ட் நான் ஒரு சின்னதாக ஒரு பொட்டு எடுத்து வச்சு என்னோடய லுக் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இயரிங்ஸ் நான் லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோர்ஸில் வாங்கியிருந்தேன். ஸோ என்னுடைய சாரீக்கு லிப்ஸ்டிக்கு ஐஷோடக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகுற மாதிரி கம்மலும் வந்துட்டு மேட்சிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தால் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், நான் இதுக்கு வந்து காம்பாக்டோ பவுடரோ எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது. ஸோ ஒரு நல்ல சாஃப்டான சட்டிலான லைட்டான நியூட் மேக்கப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த லுக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய்.